எண்ணற்ற திட்டங்களை இங்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாநில மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வரவேற்பு காட்டுவார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் துறை அமைச்சர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லுகின்ற மதிப்பிற்கும் குறிப்பாக பொதுமக்களின் அடிப்படை மக்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற இரண்டாயிரத்தி 2019 மற்றும் 20 ஆண்டு ஓய்வு பெற்ற 258 நபர்களுக்கு இன்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் 13.61 கோடி வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் 10 நபர்கள் தற்போது 13.61 கோடி நம்முடைய ஏற்கனவே ஸ்மார்ட் திட்ட பணிகள் முழுவதும் கடந்த கால ஆட்சியில் துவங்கப்பட்ட பணிகள், அவர்கள் என்னென்ன பணிகளை எடுத்திருக்கிறார்களோ அந்த பணிகளை மேற்கொண்டு அந்த பணத்தை வைத்து திட்டங்களை முறிவுறுவதற்காக தான் இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை பற்றி சொன்னார்கள். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் எங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை தந்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தளவு அடையாறு, பக்கிங்ஹாம் கேனல் மற்றும் இருக்கிற ஆறுகளில், கூவம் போன்ற ஆறுகளிலே 500க்கு மேற்பட்ட இடங்களிலே கழிவுநீர் கலக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்போது ஒவ்வொரு வாராக எடுத்து தனி திட்டங்கள் ஆளுக்கு குழாய் மூலமாக, பாதாள சாகரை திட்ட குழாய்கள் மூலமாக எடுத்து சென்று நீரை சுத்தப்படுத்தி மீண்டும் ஆற்றுகளில் விடுகிற பணியை ஒரு பெரிய விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஏற்கனவே ஸ்மார்ட் திட்ட பணிகள் திட்டப்பணிகள் என்பது அது வந்து பாலம் கட்டுவது, கலையரங்கம் கட்டுவது, பேருந்து நிலையம் கட்டுவது இப்படி தான் செய்தார்கள். அதில் பாதாள சாகரை திட்டத்தை அவர்கள் தோக்கவில்லை. இப்போது நம்முடைய முதலமைச்சர் அதை பரிச்சார்த்தமாக சென்னையில் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். பல நகரங்களில் இந்த நிலை இருக்கிறது. இதை போக்குவதற்காக தான் துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனவே மதுரையை பொறுத்தளவு இந்த கழிவுநீர் கலக்காத அளவிற்கு ஒரு விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு அதற்கான நிதியை ஆதாரம் தேடி அந்த பணி தொடங்கப்படும். நான் இது இதுவும் சேர்ந்தான் சொல்கிறேன். அதுக்கு தான் எல்லாத்தையுமே அது கலக்காத அளவுக்கு செய்ய போகிறேன். ஏங்க, அவர் சொன்னாருங்க, நம்ம இரண்டாம் தலைநகரம்னா மூட்டி சொன்னார். இரண்டாம் தலைநகரமாக இருந்தாலும் முதல் தலைநகரமாக இருந்தாலும் அறிவிக்க வேண்டியது முதலமைச்சர். எங்களை பொறுத்தளவு இரண்டாம் தலைநகருக்கு உரிய அனைத்து வசதிகளையும் செய்து தருகிறேன்னு சொல்கிறோம் சார்.